தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்னைக்கு ஒரு கிரில் சிக்கன் தான் நம்ம செய்ய போறோம். இப்போ சிக்கன் ஃபுல்லா நம்ம வந்து ஒரே சிக்கன் ஃபுல்லா நம்ம வந்து செய்ய போறோம் ஓவன்ல. இப்போ அது செய்யும்போது நமக்கு வந்து மேல இருந்தும் ஹீட் வர மாதிரி கீழே இருந்தும் ஹீட் வர்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் நம்ம வந்து ஓவன்ல நம்ம வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் 200 டிகிரியில நம்ம வைக்கணும் 1 ஹவர். இப்போ அதுக்கு மேலேயும் நம்ம வைக்கலாம், ஆனால் அதுக்கு கீழே நம்ம வச்சுட்டு ரொம்ப நல்லா வேகாது. அதனால இது இப்போ நம்ம அப்படி செய்யலாம். வாங்க, நம்ம இப்போ நம்ம வந்து சிக்கன் எடுத்திருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி சிக்கன் அப்படியே ஃபுல் சிக்கன் வச்சுருக்கோம். நம்ம வந்து ஸ்கின்னோடையே வாங்கணும். இப்போ இந்த சிக்கன் நம்ம வந்து மேக்னேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே மசாலா உள்ளே போகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி குத்திக்கலாம். இப்போது நம்ம வந்து மசாலா தடவுறதுக்காக ரெடி பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி தயிர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நமக்கு தயிரில் நம்ம வந்து மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் 1.5 டீஸ்பூன் எடுக்கிறேன். நமக்கு கொஞ்சம் உப்பு நமக்கு மேக்னேட் பண்ண தேவைப்படுது, எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் நம்ம போடணும், கொஞ்சம் கரம் மசாலா நம்ம போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அன்றைக்கே நீங்கள் வந்து செய்ய முடியாட்டி அன்றைக்கே நீங்கள் வந்து வாஷ் பண்ணி வச்சுடுங்க. அப்படி வாஷ் பண்ணி வைக்கலன்னா அது பயங்கரமான ஒரு ஸ்மெல், பேட் ஸ்மெல் வரும். அப்படி ஏதாவது ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா கெட்டுப்போச்சுன்னு நினச்சிடாதீங்க. மறுநாள் சுடு தண்ணியில் வினிகர் ஊற்றி நீங்கள் அதை நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லெமன் ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் மசாலா தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் தூள் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடு. அந்த இஞ்சி பூண்டு மிக்ஸும் சேர்த்து பண்ணிடலாம் நம்ம. இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கானா கொஞ்சம் நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்னேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நான் வந்து கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் கொஞ்சம் நம்ம வந்து இதில் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ பட்டர் நான் இதில் போட்டிருக்கேன். இப்போது பவுல் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து பிணைஞ்சிட்ருக்கேன். இப்போ இது வந்து நம்ம வந்து மேக்னேட் பண்ணுவோம் நம்ம சிக்கனில். நம்ம சிக்கன் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நல்லா இடத்துல எல்லா இடத்துல நல்லா இப்படி குத்தி விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து இந்த ஸ்கின்னுக்குள்ளே நம்ம வந்து கையை இப்படி விட்டு நம்ம வந்து இந்த மசாலா அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அந்த செஸ்டில் எல்லாமே நம்ம வந்து இப்படி அப்ளை பண்ணணும். இப்போ இதே மாதிரி நம்ம கையை விட்டு விட்டு எல்லா இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் எல்லா இடத்துல மசாலா ஆகும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். செஸ்ட்லாம் பண்ணிடலாம். இதிலெல்லாம் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே சிக்கன் வாங்கும்போது கொஞ்சம் குட்டி சிக்கனாக வாங்கிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய சிக்கனாக இருந்தால் அது வேகிறதுக்கும் ஃபுல் மசாலா எல்லா இடத்துல பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்காது, நல்லா காரசாரமாக இருக்காது. எல்லா பீஸ்லேயுமே நல்லா காரெல்லாம் வரணுன்னா, உப்பு காரெல்லாம் பிடிக்கணுன்னா கொஞ்சம் நம்ம வந்து சின்ன சிக்கனாக ஒரு 1 கேஜி, அதுக்கு மேலேனா ஒரு 1.5 கால் அவ்வளோ போதும். இப்போ இதுக்குள்ளேயும் நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெஷலி வந்து இந்த ஸ்கின்னுக்குள்ளே நம்ம தடவை மறந்துடவே கூடாது, அப்போ தான் வந்து அந்த சிக்கனில் பிடிக்கும். அதே மாதிரி எல்லா சைடும் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து இன்னும் வேணும்னா நம்ம கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து கலர் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள் அப்புறம் நம்மளுடைய ஒரிஜினல் நம்மளோட மிளகாத்தூள் காரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பெப்பர் தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் வந்து நான் இதுக்கு மேலே போயிடுறேன். ஒரு லெமன் ஜூஸ் வந்து கலர் பவுடர் வேணுன்னா ரொம்ப அழகாக தெரியணும்னா நம்ம கலர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம், நம்ம அதை தேவையில்லை, அதனால் நம்ம அதை செய்யலை.
இப்போ இது ஒரு 2 ஹவர் நீங்க இப்படி வெச்சிங்கனா நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல வெச்சிங்கனா நல்லா இருக்கும் உங்க சௌகரிய மாதிரி ஒரு 1 ஹவர் ஜஸ்ட் வெச்சிடுங்க இப்போ வந்து ரெண்டு கை வெச்சு நம்ம வந்து ஒரு நூல் வெச்சு கட்டிடலாம் அப்ப வந்து நமக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் அதனால இப்படி கட்டிடலாம் அதே மாதிரி காது நம்ம வந்து கட்டி விட்டுறோம் இப்போ இந்த கழுத்து மட்டும் நம்ம கொஞ்சம் பேக்ல இப்படி வெச்சு இது வந்து ஒரு டூத் பிக் எடுத்து நம்ம நல்லா குத்திடலாம் அது வந்து கரெக்டாக அப்படியே நிற்கும் ஸ்கின்னோடு இருக்கிறதுனால இது வந்து நம்ம எப்படி வச்சாலும் அதே மாதிரி நிற்கும் இதே மாதிரி கை கட்டியாச்சு கால் கட்டியாச்சு இனி நம்ம மைக்ரோவேவில் ஓவனில் வச்சிடலாம் இப்போது நம்ம இந்த மாதிரி இப்படி குத்திடலாம் இனி நம்ம வந்து ஓவனில் வச்சிடலாம் ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன் இனி வந்து ஓவனில் வந்து வச்சிடலாம் 10 மினிட் ப்ரீஹீட் ஆயிடுச்சு ரோட்டசரி மூடில் 200ல் வச்சுருக்கோம் ஒரு 1 ஹவர் நம்ம வச்சுக்கலாம் 1 ஹவருக்குள்ள ஆயிடும் நம்ம அடிக்கடி எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கு 1 ஹவர் நம்ம வந்து வச்சுருக்கோம் 200 டிகிரியில் நம்ம வச்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கு அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்